ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங், வெல்கம் டு மை சேனல். வாங்க இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்ப்போம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்டியான ரெசிபி, நல்லா இருக்கும். அதுக்கு வந்து பீர்க்கங்காய் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன், 3 தக்காளி, 1 வெங்காயம், 2 பச்சை மிளகாய். காரத்துக்கு வந்துட்டு 2 பச்சை மிளகாய் தான். கொஞ்சோண்டு புளி எடுத்திருக்கேன், ஒரு கொஞ்சமாக 4 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான் இதுக்கு தேவையான இன்றைக்கி ஐட்டம்ஸு. இந்த பீர்க்கங்காய் வந்து தோலை சீவிட்டு நல்லா பொடியாக கட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போ குக்கரை வச்சுருக்கேன், இது வந்து குண்டானில் கூட செய்யலாம், ஏனத்தில் வச்சுட்டு கூட செய்யலாம், நான் குக்கரில் தான் வச்சு செஞ்சுருக்கேன். பாருங்கள், இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதை நம்ம எடுத்து வச்சது மொத்தத்தையுமே கட் பண்ணியிருக்கேன். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு போட்டு வதக்கிக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக புளியும் ஆட் பண்ணியிருக்கேன், எடுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அந்த புளியும் ஆட் பண்ணியிருக்கேன். என்ன பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா, பீர்க்கங்காய் புளி போட்டு கடைய போகிறேன். பீர்க்கங்காய் வந்து பொரியல் பண்ணியிருக்கோம், சிறுபருப்பு போட்டு கூட்டு வச்சுருக்கலாம். அப்புறமா அந்த பீர்க்கங்காய் தோலில் பார்த்திங்கன்னா சட்னி அரைக்கலாம், பீர்க்கங்காயிலே கூட சட்னி அரைக்கலாம், நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக தான் இருக்கும். பாருங்கள், இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நான் புளி போட்டு கடையிறேன். பீர்க்கங்காய் தோல் சுட்டு கட் பண்ணிங்களோ இல்லை பெருசாகவே கட் பண்ணிக்கோங்க, ஏன்னா அது வந்து சீக்கிரம் வெந்துடும். அதனால் கொஞ்சம் பெருசு பெருசாகவே கட் பண்ணியிருக்கேன். உப்பு மஞ்சள்தூள் போட்டு தண்ணி திட்டமாக ஊற்றிக்கோங்க. பீர்க்கங்காய் வந்து தண்ணி விடும், தக்காளியும் தண்ணி விடும். தக்காளி 3 தக்காளி பெருசு பெருசாக போட்டிருக்கோம். தக்காளி நிறைய போட்டதுனால நம்ம வந்து புளி கம்மி பண்ணிக்கலாம். தக்காளி கம்மியாக இருந்ததுனால் கொஞ்சமாக புளி எக்ஸ்ட்ரா அதிகமாக போட்டு போகிறோம். தக்காளி இருக்கிறதுனால கொஞ்சமாக போட்டிருக்கோம். அதை போட்டு நல்லா ஒரு 3 விசில் விட்டுட்டேங்க. நான் 3 விசில் விட்டு திறந்து பார்த்துருக்கேன், இந்த அளவில் இருக்குது காய் வெந்திருக்கு. இப்போ இதை வந்து மத்து வச்சும் கடைஞ்சிக்கலாம், அப்படி இல்லைன்னா நல்லா தண்ணி எடுத்துகிட்டு மிக்சியில் இந்த அளவு கோர்ஸாக அரைச்சிக்கோங்க. குறகுறப்பாக ஒரே ஒரு திருப்பு திருப்பினாலே போதும், இந்த அளவு குறக்குறக்குன்னு இருக்கணும். நைஸாக இருந்துட்டால் ரொம்ப நல்லாவே இருக்காது, குறக்குறந்தான் இருக்கணும். நல்லா அந்த தண்ணியெல்லாம் வடித்தோம் பார்த்திங்களா, அதில் இந்த அளவு தான் மிச்சம் இருந்ததுன்னு அதையும் ஆட் பண்ணிட்டேன். இதுலேயே ரொம்ப திக்னஸ் வேண்டாம், கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கட்டும். பாருங்கள், அதுக்கு வந்து ஒரு தாளிப்பும் கொடுத்துட்டேன். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, சீரகம், கொஞ்சமாக வெந்தியம், 1/2 வெங்காயம், பூண்டு, பெருங்காயம், கருவேப்பிலை எல்லாம் போட்டு ஒரு தாளிப்பு கொடுத்தாச்சு, கொத்தமல்லியும் போட்டாச்சு. சூப்பராகனா பீர்க்கங்காய் புளி கடையல் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி புளி போட்டு கடைஞ்சி சாப்பிட்டு பாருங்கள். பீர்க்கங்காயில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், அருமையாக இருக்கும். காரம் வந்து அவங்கவுங்களுக்கு வேற்ற அளவு போட்டுக்கோங்க. நான் 2 தான் போட்டேன், அதுலேயே வந்து 1/2 மிளகாய் எடுத்துட்டேன் நான். இப்போ சுட சுட சாப்பாடு கூட கொஞ்சமாக அப்பளம் வச்சுன்னு இதை அப்படியே நல்லா குழம்போடு நிறைய போட்டு பிசைஞ்சு அப்பளம் வச்சுன்னு அப்படியே உருட்டி சுட சுட ஒரு வாய் சாப்பிட்டு பாருங்கள். இதில் இருக்கிற டேஸ்ட்டு அதை வந்து சொல்லிக்கவே முடியாது, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது வந்து களி கூட வச்சுன்னு சாப்பிட்டா இன்னும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கீரை புளி போட்டு கடையிறது கூட செகண்டு தாங்க. இதில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள். செஞ்சு சாப்பிட்டுட்டு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.